தமிழகத்தில் கோவை ஈரோடு திருப்பூர் மதுரை திருச்சி சேலம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு குறையாததால் பரிசோதனை எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் காவல்துறை தலைவர் உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் ஆறு மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின் உரையாற்றிய முதலமைச்சர் அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் நோய் தொற்றை கட்டுப்படுத்த முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நோய் பரவல் அதிகம் உள்ள பகுதிகளை கண்காணித்து போதிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நோய் தொற்று உள்ளவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களில் அதிக அளவில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை திருப்பூர் மதுரை திருச்சி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இத்தொற்றின் தாக்கம் போதிய அளவு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறது. சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டு